தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 11ஆம் தேதி கொடி தினத்தை கொண்டாடுகிறது தடை செய்யப்பட்ட நில எல்லைப் பகுதிகளை கடப்பதற்காக 30 மாத சிறை அல்லது 25,000 ரியால்கள் அல்லது இரண்டுமே தண்டனைகளாக விதிக்கப்படும் சவுதியில் நவீன தொழில்நுட்பத்துடன் 15 புதிய ஆலைகள் சவுதி அரேபியாவில் புதிய குடியிருப்பு கட்டிடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது ரியாதில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் கணிசமான பொருளாதார வளர்ச்சியில் சவுதி அரேபியா மூடிஸ் ஆய்வறிக்கை விரிவான செய்திகள் 2 புனித மசூதிகளின் பாதுகாவலரும் மன்னருமான சல்மான் அவர்கள் சவுதி அரேபியா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 11ஆம் தேதியை கொடி தினமாக கொண்டாடும் என அறிவித்தார் மார்ச் 1 புதன்கிழமையன்று வெளியிடப்பட்ட அரசாணையில் மார்ச் 11ஆம் தேதி சவுதியின் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் ஒரு சிறப்பு நாளாக இருக்கும் என்று மன்னர் கூறியதாக சவுதி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கொடிநாள் விழாவை கொண்டாடுவதற்கான உத்தரவுகளை வெளியிடும்போது மன்னர் சல்மான் அவர்கள் துல்ஹஜ் 1355 ஆண்டு 27 அதாவது கிபி 1937 இணையான 11ஆம் தேதி மன்னர் அப்துல் அசீஸ் அவர்கள் இன்று நாம் காணும் வடிவத்தில் கொடியை ஆதரித்த நாள் என்றும் குறிப்பிட்டார் ஏகத்துவம் நீதி வலிமை வளர்ச்சி மற்றும் செழிப்பு ஆகிய சிறந்த அர்த்தங்களை குறிக்கும் வகையில் சிறப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கிபி 1139 நிறுவப்பட்ட சவுதி அரசின் வரலாறு முழுவதும் தேசிய கொடியின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மன்னர் சல்மான் மேலும் தெரிவித்தார் கொடியின் நடுவில் இஸ்லாமிய நம்பிக்கையின் பிரகடனம் உள்ளது என்றும் இது அமைதியின் செய்தியையும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அரசை அடிப்படையாக கொண்ட இஸ்லாம் மதத்தையும் குறிக்கும் அதே சமயம் வாளானது வலிமை கண்ணியம் ஞானத்தின் உயரம் மற்றும் அந்தஸ்தையும் குறிக்கிறது என்றார் ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளாக இந்த கொடியானது சவுதி அரசால் முன்னெடுக்கப்பட்ட நாட்டின் ஒருங்கிணைப்பு பிரச்சாரங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்து வருகிறது மேலும் இந்த நாட்டின் குடிமக்கள் அதிலிருந்து பெருமை மற்றும் நேர்த்தியின் பதாகையை பெற்றனர் என்றும் மன்னர் கூறினார் அரசின் அதன் வலிமை மற்றும் இறையாண்மையின் வெளிப்பாடாகவும் ஒற்றுமை கூட்டணி மற்றும் தேசிய ஒற்றுமையின் சின்னமாகவும் சவுதியின் கொடி உள்ளது என்றும் கூறினார் சவுதியின் அடிப்படை ஆளுமை சட்டம் மற்றும் கொடி சட்டத்தை மதிப்பாய்வு செய்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மன்னர் கூறினார் எல்லை பாதுகாப்பு படைகளின் பொது இயக்குநரகம் சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட நில எல்லைப் பகுதிகளை கடப்பதற்கு எதிரான எச்சரிக்கையை அறிவித்துள்ளது எல்லை பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு 30 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது அதிகபட்சமாக 25,000 ரியால்கள் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது எல்லை பகுதிகள் வழியாக காட்டுப்பகுதிகளுக்கு அடிக்கடி வரும் சவுதி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எல்லை பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறும் தடை செய்யப்பட்ட நில எல்லை பகுதிகளை அணுகுவதை தடுக்கும் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்குமாறும் இயக்குநரகம் அழைப்பு விடுத்துள்ளது எல்லை பகுதிகளுக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதிகளை அணுகுவதற்கு எதிராக அனைத்து மலையேறுபவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை இயக்குநரகம் எச்சரித்தது அதே நேரத்தில் மீறல்களுக்கு எதிராக தண்டனை நடவடிக்கைகளை எடுப்பதில் மெத்தனம் காட்ட மாட்டோம் என்றும் அறிவித்தது மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மற்றும் தண்டனை நடவடிக்கைகளை எடுப்பதற்காக தகுதியான அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் சவுதி அரேபியாவில் நவீன தொழில்நுட்பங்களுக்கான 15 புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் கனிம வளங்களுக்கான பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச பொறியியல் மாநாடு மற்றும் கண்காட்சியின் 3வது கூட்டத்தின் உரையாடலின் ஒரு பகுதியாக பேசிய ஒசாமா அல் ஜாமில் அவர்கள் புதிதாக அமைக்கப்பட இருக்கின்ற இந்த 15 புதிய ஆலைகளில் 3 முக்கிய மருந்துகள் மற்றும் மருத்துவ தடுப்பூசிகளுக்கான மேம்பட்ட தொழிற்சாலைகளாகவும் 4 விமான பாகங்களை சேர்ப்பதற்கும் மற்றும் 8 உலோக தொழிற்சாலைகளாகவும் இருக்கும் என்றார் தொழில்துறைக்கான தேசிய மூலோபாயம் 2035 ஆண்டுக்குள் சவுதியில் உள்ள தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை 36,000 தொழிற்சாலைகளாக உயர்த்த முயல்வதாகவும் அதன் காரணமாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது என்றும் துணை அமைச்சர் கூறினார் மேலும் இந்த விரிவான திட்டத்தின் கூடுதல் விவரங்களை அளித்து 8 லட்சம் டன்கள் வரை சிறப்பு ரசாயனங்களை உற்பத்தி செய்வதையும் மேம்பட்ட தொழில்நுட்ப தயாரிப்புகளின் ஏற்றுமதியை 6 மடங்கு உயர்த்துவதையும் இலக்காக கொண்டுள்ளது என்றும் கூறினார் தொழில்துறை உள்நாட்டு உற்பத்தி 895 பில்லியன் ரியால்களாக
அதாவது 238 பில்லியன் டாலர்களாக இரட்டிப்பாகும் என்றும், தொழில்துறை ஏற்றுமதியின் மதிப்பு 100% வளர்ச்சியடைந்த 577 பில்லியன் ரியால்களை எட்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதற்கும் மேலாக தொழில்துறை வர்த்தக இருப்பு பற்றாக்குறையை 80% வரை குறைத்து இந்த துறையில் கூடுதல் முதலீடுகளின் மொத்த மதிப்பை 1.3 டிரில்லியன் ரியால்கள் வரை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். 1 டிரில்லியன் ரியால் மதிப்புள்ள 800 முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதே மூலோபாயத்தின் மற்ற இலக்குகள் மற்றும் நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் துணை அமைச்சர் கூறினார். சவுதி அரேபியாவில் 4 சாத்தியமான தொழில்துறை வாய்ப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும், அவை உலகளாவிய தரத்துடன் விநியோக சங்கிலிகளை உருவாக்குதல் மற்றும் மேம்படுத்துதல், தொழில்துறை வணிக சூழலை மேம்படுத்துதல், சவுதியின் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துதல் மற்றும் அறிவின் கலாச்சாரத்தை மேம்படுத்துதலை கொண்டிருக்கும் என்றும் கூறினார். புதிதாக நிறைவேற்றப்பட்ட சவுதி கட்டிட குறியீட்டிற்கு இணங்க புதிய குடியிருப்பு கட்டிடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் அளவிற்கு அமைக்கப்பட வேண்டும் என்றும், இந்த மாற்றங்கள் குறித்து வீட்டு வசதி அமைச்சகம் பொறியியல் மற்றும் கட்டுமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது ரிக்டர் அளவுகோலில் 4.1 அளவுள்ள நிலநடுக்கம் சவுதி புவியியல் ஆய்வு மூலம் நாட்டின் தென்கிழக்கில் அளவிடப்பட்டதால் இந்த உத்தரவு வந்துள்ளது என்றும் ஜாவியா அறிவித்தார். மார்ச் 1 புதன்கிழமை மாலை ரியாத் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்த தேநீர் விருந்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ரியாத் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு வெற்றிவேல் தலைமையில் ரியாத் தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ரியாத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை பேராசிரியரிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா சிறப்புரையாற்றினார். www.nrtamil.tn.gov.in முறைப்படுத்தப்பட்டு பதிப்பவர்களுக்கு அடையாள குறியீடை வழங்கிட வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது கோரிக்கை, எவ்வளவு தமிழர்கள் வெளிநாட்டில் எந்தெந்த பணிகளில் பணிபுரிகிறார்கள் என்று துல்லியமான புள்ளி விவரத்தை எடுத்து தமிழக அரசு தூதரக துணையுடன் சேர்ந்து அவர்களின் தேவைகளுக்கு உதவ வேண்டும். 3வது கோரிக்கை, தமிழகத்தில் வெளிநாட்டில் வேலை தருவதாக கூறி போலி ஏஜென்ட்களால் ஆயிரக்கணக்கானோர் அவ்வப்போது ஏமாற்றப்படுகின்றனர். அவர்களை கண்டறிந்து மீண்டும் அவ்வகையான செயல்கள் நடைபெறாமல் இருக்க மத்திய அரசுடன் சேர்ந்து பணிபுரிய வேண்டும். 4வது கோரிக்கை, சவுதி அரேபியாவில் படிக்கும் மாணவர்கள் +2 படித்து தாயகம் திரும்பும் போது அவர்கள் உயர்கல்வி தொடர மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறார்கள். கேரளாவுக்கு அடுத்து தமிழகத்தில் தான், அது தமிழகத்திலிருந்து தான் இந்தியாவிலேயே அதிகமாக அயல்நாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கிறாங்க. அதில் 2 பிரிக்க வேண்டும். ஐரோப்பா நாடுகளிலே, அமெரிக்காவில் அல்லது ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடியவர்கள் அந்த நாட்டு குடிமக்களாகிறாங்க. எனவே அவர்கள் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஆனால் நம்முடைய வளைகுடா நாடுகளிலே நீங்கள் எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தும் போது 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்று நீண்ட நெடிய காலம் இந்த அரபு மண்ணிலே பணியாற்றினாலும் கூட அந்த இந்திய குடியுரிமையை நீங்கள் துறக்கவில்லை. எல்லாரும் என்ஆர்ஐ என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே தமிழக அரசு பிஏஓக்கும் என்ஆர்ஐக்கும் இடையில் நிச்சயமாக ஒரு வேறுபாட்டை காண வேண்டும். கூடுதலான உரிமைகளை நிச்சயமாக தமிழக அரசு என்ஆர்ஐகளுக்கு தருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தாயகத்திற்கும் உங்களுக்குமான அந்த உறவு எந்த வகையிலுமே துண்டிக்கப்படாத வகையில் நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க. நிச்சயமாக அத்தகைய முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து எடுப்போம். தமிழர்களாக பேசக்கூடிய மொழி நம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றது. முஸ்லீம்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கூட தமிழர்கள் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் நாமெல்லாம் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் ரியாத் தமிழ் சங்கம் செயல்படுவது மிகுந்த மகிழ்ச்சி கூறுவது. இப்போது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளையும் சொல்லலாம். நாளைய தினம் நாம் இந்திய தூதரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதில் நான் எழுப்பக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்,
ஜித்தாவில் வந்தபோது மக்கால் வந்தபோது மக்கள் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, தமிழகத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு நேரடியான விமான சேவை இல்லைன்னு சொன்னாங்க. அதை தாண்டி வேறு கோரிக்கைகள் நம்முடைய இந்திய நாட்டு தூதுவர்கிட்ட, சவுதிக்கான இந்திய தூதர்கிட்ட சொல்ல வேண்டுமென்றால் அதையும் சொல்லலாம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய அன்பிற்கும் வாசத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.01, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 92.28, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.54, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 364.04, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.06 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 213 ரியால்கள், ஒரு பவுன் 1704 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5,175 என்ற அளவிலும், ஒரு பவுன் ரூபாய் 41,400 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.